வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மற்றவங்க அனுமதி இல்லாமல் செல்ஃபி எடுக்கக்கூடாது அப்படின்ற பேசிக் இருக்குல்ல, அது பல அடித்தட்டு மக்களுக்கும் தெரியுதான் தெரியல. சாமானிய எல்லாரும் இந்த விஷயத்தில் லேகாக தான் இருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தியேட்டருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தலைவரை தர்ற வேலையை நம்ம பசங்கங்க ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சொல்கிறதுனால பல பேர் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க, ஆனால் இருந்தாலும் ஒரு கசப்பான உண்மை தான், சொல்லி தான் ஆகணும். அதுவும் இது அடுத்த கட்டமாக போயிட்டு நட்சத்திரங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்கள பின்தொடர்ந்துட்டே போயிட்டு செல்ஃபி எடுக்கிறதையும் பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் மேலே அவங்களோட ப்ரைவசிக்குள்ளே தலையிடுற மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் நிறைய வீடியோஸை எடுத்து டிஜிட்டல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுன்னு அந்த வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். முன் அனுமதி பெறாமல் இது போல் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் அசிங்கப்படுறாங்களே, இது இப்போ நடக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடியே பலதோடு நடந்திருக்கு இந்த செல்ஃபியும் ரசிகர்கள் அவமானப்படுற நிகழ்வும். அதிலும் பூதாகாரமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சூர்யா அவர்கள் தந்தையும் பிரபல நடிகருமான சிவக்குமார் இருக்கார்லங்க, அவர் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்க போயிருந்தார். அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் அவரோட அனுமதி இல்லாமல் ஒரு நபர் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ கோபமடைஞ்ச சிவகுமார் அவர்கள் அந்த ஃபோனை அப்படியே தட்டி விடுவார். லிட்ரலாக இந்த வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் செல்ஃபின்ற ஒரு விஷயத்தை பற்றியே மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் ஏற்பட ஆரம்பிச்சுது. ஓ, நம்ம செல்ஃபி ஒருத்தர்கிட்ட எடுக்கிறதா இருந்தால் அவங்கக்கிட்ட முதல்ல அனுமதி வாங்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் அவர்களை பற்றி எல்லாருமே இந்த விஷயம் சார்ந்து பேச ஆரம்பித்ததும் திரைய உலகின ஒரு சிலர் கூட இந்த கலாய்கிற விஷயத்த மேடையிலேயே பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் சிவகுமார் அவர்களோட மகன் இருக்கார்லங்க நடிகர் கார்த்தி அவர்கள், இவரை நடிகை கஸ்தூரி அவர்கள் ஸ்டேஜிலேயே அவங்களோட தந்தை சார்ந்து ஒரு சில விஷயங்களை முன்னிறுத்தி கலாய்க்க ஆரம்பித்தாங்க. இதில் கடுப்பான கார்த்தி அவர்கள் மேடையிலேயே சிரித்தபடியே ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார். கார்த்தி சாரை தான் அழைக்க போகிறேன், இட் இஸ் கோயிங் டு பி கார்த்தி சாரை தான் அழைக்க போகிறேன். சார் இங்கே வாங்கலேன் இல்லை நீங்கள் வாங்கலேன். ஆஹா, இங்கே வா, நான் ஒரு செல்ஃபி எடுத்து போகிறேன். உங்கள் அப்பா இல்லைல்ல, அதனால அர்ஜென்ட்டாக செல்ஃபி எடுத்து போகிறேன். ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லவே ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சுல. ஒரு செல்ஃபிங்கிற விஷயத்துக்கு யாருக்குமே ரெஸ்பெக்டே கிடையாது. ஒரு கேட்டு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது கிடையாது, மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறது. அந்த ஃப்ளாஷ் வேறு, பின்னாடி ஒரு ஃப்ளாஷ், முன்னாடி ஒரு ஃப்ளாஷ், அவ்வளோ ஃப்ளாஷ் கண்ணில் பட்டால் மைக்ரேன் இருக்கிறவன் என்ன ஆவான்? ஒரு வசதியாக கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஒரு மரியாதையாக கேட்டு எடுக்கணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஐட்டமாக அப்படின்னு வருத்தமாக இருக்குது. இல்லை, இப்படி சொன்னால் தான் நான் உண்டு, வேறு எப்போ சொல்ல முடியாது. இது வரல, அது இப்போ வந்து ஒரு இதுக்குமே ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் வருத்தமான விஷயம். இவ்வளோ எதுக்குங்க, இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம், விவேக் அவர்கள் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு நடக்கல, அதுக்கு விஜய் டிவி குக் வித் கோமாளி ஃபேம் இருக்காருல்லங்க புகழ், அவர் போயிருக்காரு. அவர்கிட்ட அந்த நேரத்தில் கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் பின்னாடியே ஓட ஆரம்பித்தாங்க. மரண ஓலம் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல கூட ரசிகர்கள் செல்ஃபி முகத்தில் இந்த அளவு இருக்காங்க அப்படின்னா இல்லை, யாரை குத்தம் சொல்ல முடியும்? ஓப்பனாக ஒத்துக்கிட்டு தான் இருந்தால் நம்மளை நாம தான் குத்தம் சொல்லிக்கணும். அதுவும் புகழ் கூட அந்த இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோவம் அடைஞ்சு ஆதங்கமாக பேசியிருப்பார். ஏன்ப்பா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாப்பா, இந்த நேரத்தில் கூட செல்ஃபி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு பிரபலங்களும் சாதாரண மனுஷங்க தான். இதை மக்கள் உணர்ந்தால் மட்டும்தான் இந்த ஒரு குறிப்பிட்ட பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, ரசிகர்களுக்கும் இந்த நீங்கள் பெரிய சோகால்டு காடாக பார்த்துட்டு இருக்கீங்களே நடிகர்கள், இவங்களுக்குமான பிரிட்ஜ் தகர் தெரிய முடியும். இதை தகர் தெரிஞ்சாதான் அவங்கள சுதந்திரமாக வெளியே நடமாட முடியும். இதை புரிஞ்சுக்கங்க. நடிகர் நடிகைகள் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கை பின்னாடி போறீங்க பாருங்க, யார் பார்க்குறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்சானுக்கு இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? இதில் தப்பு எந்த பக்கம் அப்படின்றத பற்றி நான் பேசலை, அதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அது இப்போ தான் விஷயம் பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்கு, அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த காடாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை இதை கைவிடுங்க. அவங்க சம்பாரித்து அவங்க வயிற்றுக்கு சாப்பாடை போட்டு போயிட்டுருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, எவ்வளோதான் ஒரு அன்பு ஒருத்தர் மேலே வச்சாலும் அது எல்லையை கடக்குது அப்படின்னா அந்த அன்பு கூட நஞ்சாக மாறும். அந்த அன்பு ஒருபோதும் அமிர்தமாக தெரியாது, நஞ்சாக மட்டும்தான் தெரியும். அதை பண்ணாதீங்க திரும்ப திரும்ப திரும்ப. இந்த எலெக்ஷன் டைமில் அஜித் அவர்களோட செல்ஃபி விஷயம் பயங்கரமாக ட்ரோலாக மாறிச்சு பார்த்தீங்களா? அப்போ பல பேரை விமர்சன போஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருந்தது தலை ரசிகர்களை யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்கிற மாதிரி தலைக்கு பிடிக்காது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது போல் விஷயங்கள் விளையாட்டாக ஆரம்பித்து இதுக்கு நான் பதில் சொல்கிறேன், நீ பதில் சொல்கிற, விஜயா அஜித்தா யார் இதில் பெருசு இப்படின்ற நிறைய பிரச்சனைகளுக்கே கொண்டு போய்விடும். ரசிகர் மன்றங்களில் நடந்த சண்டைகளை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க, இதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஸோ இந்த வீடியோ மூலம் மக்கள் உங்களுக்கு நான் சொல்ல வர ஒரே ஒரு கருத்து வேறு எதுவுமே இல்லைங்க. ஒருத்தர்கிட்ட செல்ஃபி எடுக்க போகிறீங்களா, உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத நபரா, தயவு செஞ்சு அவர்கிட்ட முன் அனுமதி வாங்குங்க.
நான் ஒரு செல்ஃபி உங்ககிட்ட எடுத்துக்கலாமான்னு கேளுங்க. ஏன்னா செல்ஃபி எடுக்கிறதே ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னு ஆசைப்பட்டால் நான் சொல்கிற இந்த விஷயத்த செய்யுங்க. அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செல்ஃபியை எடுங்க. அதுதான் நீங்கள் அந்த குறிப்பிட்ட கலைஞர் இருக்காரு அவருக்கு கொடுக்குற மரியாதை, அவர் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை, உங்களோட குறிப்பிட்ட மரியாதை நிமித்தமான விஷயம் இருக்கல செயல்பாடுகள், அதை பார்த்து அவர் இறங்கி வரணும். ஓகே நம்ம செல்ஃபி போஸ்ட் கொடுக்கலான்ட்டு. இது ரெண்டுமே நடக்காமல் நீங்களாக வாலண்டியராக போய் ஃபோனை முன்னாடி நீட்டினீங்கன்னா கடைசியில் அசிங்கப்பட்டு நிற்க போகிறது நீங்கள் தான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கமெண்ட் போடுறப்போ கீழே ஒருத்தர் எதிர் கமெண்ட் போட்டாலே எவ்வளோ கோவம் வருது நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது பப்ளிக் பிளேஸில் ஒரு பெரிய ஃபேம்னே வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளை எதனா அசிங்கப்படுத்துகிறப்போ அதே கோபம் வரணும். கோபம் எல்லாருக்கிட்டே ஈக்குவலாக வரணும், தரத்தை பார்த்து வரக்கூடாது. இங்கே நம்ம பண்ணுற திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்க தப்போ அதுதான். ஸோ இனிமேலாச்சும் முன்னனுமதி பெற்று செல்ஃபி எடுங்க. அடுத்த ஷன் மீட்பலான நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எந்த விமர்சனம் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.